தங்கநகை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன். கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் நாகவள்ளி பிரச்சாரத்தின் போது உறுதியளித்தார். கோவை தெற்கு தொகுதியில் மோதிரம் சின்னத்தில் எஸ் நாகவள்ளி போட்டியிடுகிறார். இவர் கோவை தெற்கு தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில், கோவை தெற்கு தொகுதி தொழில்துறையில் முன்னேற சிறு குறு தொழில் முனைவோருக்கு தேவையான உதவிகள் வழங்க ஒருங்கிணைந்த தொழில் ஆலோசனை மையம் தொடங்கப்படும். பெண்கள் சுயதொழில் தொடங்க பெண்களுக்கு சிறப்பு தொழில் கூடங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் நகை தயாரிப்பில் முதன்மை நகரமாக இருக்கும் கோவை தெற்கு தொகுதியில் ஒருங்கிணைந்த நகை கண்காட்சி, தொழில் கூடம் மற்றும் விற்பனை மையங்கள் அமைக்கப்படும். தங்கநகை வாழ்வாதாரம் மேம்பட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன். தெற்கு தொகுதியில் சாலை, சாக்கடை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் உடனுக்குடன் தீர்ப்பேன் என உறுதியளிக்கிறேன் என தெரிவித்தார். கோவை அசோக் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாகவள்ளி ஆகிய நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். கோவை தெற்கு தொகுதியில் உள்ள இந்த ஏரியாவில் தங்க வேலை செய்யும் தொழிலாளர்கள் அதிகம் பேர் உள்ளார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் மிக அதிக அளவில் பாதிப்பு அடைஞ்சுள்ளது. அவர்களின் தேவைகளையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். சாலை வசதியிலிருந்து சாக்கடை வசதி இதெல்லாம் மிக குறைவாக உள்ளது. கோவை தெற்கு தொகுதி தொழில்துறையில் முன்னேற சிறு குறு தொழில் முனைவோருக்கு தேவையான உதவிகள் வழங்க ஒருங்கிணைந்த தொழில் ஆலோசனை மையம் துவங்கப்படும். மேலும் பெண்கள் சுயதொழில் துவங்க பெண்களுக்கான சிறப்பு தொழில் கூடங்கள் அமைக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல்வேறு அம்சங்கள் கொண்ட தரமான முறையில் சுகாதார முறையில் கட்டமைக்கப்படும். மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் படிக்கும் பெண்களுக்கு வாரந்தோறும் கூட்டு கலந்தாய்வு மற்றும் வளர்ச்சி குறித்து கல்வி போதிக்கப்படும். பள்ளி, கல்லூரி மற்றும் இளைஞர்கள் உலகளவில் விளையாட்டுத் துறையில் விளையாட்டு கூடங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போட்டிகள் நடத்தப்படும். சாக்கடைகளில் இறங்கி மனித கழிவுகளை அப்புறப்படுத்தும் மற்றும் அடைப்புகளை சரி செய்வது போன்ற அவலங்களை நீக்க நவீன இயந்திரங்கள் வாங்கப்படும். கோவையில் இதயமாக இருக்கக்கூடிய மளிகை அங்காடிகள் நிறைந்த ரங்கே வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள வீதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மற்றும் கனரக வாகனங்கள் வந்து செல்ல சாலைகளை கட்டுப்பட்டு நவீன தளத்தில் வாகனங்கள் நிறுத்த கட்டிடம் கட்டப்படும். மேலும் இந்தியாவில் நகை தயாரிப்பில் முதன்மை நகரமாக இருக்கும் கோவை தெற்கு தொகுதியில் ஒருங்கிணைந்த நகை கண்காட்சி, தொழில் கூடம் மற்றும் விற்பனை மையங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் தொகுதி மக்களிடம் நேரடியாக சென்று அவருடைய குறைகளை கேட்டு உடனே சரி செய்யப்படும். மாதந்தோறும் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். நோயில்லா தெற்கு தொகுதியை உருவாக்க பாடுபடுவோம்.